ஆங்கிலத்தில் ரேட் ரேஸ் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. தமிழில் மொழிபெயர்த்து பார்த்திங்கன்னா எலிகளின் பந்தயம் அப்படின்னு வரும். இது எதற்காக குறிப்பிடுறாங்கன்னா, நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்போம். சின்ன வயசுலேருந்து சரி, வயசாகி அவங்க சாகிற வரைக்கும் எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த வேட்கை பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைக்க நேரிடும். அவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கலாம், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு, அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்க வேண்டிய ரொம்ப சந்தோஷமான நேரங்கள் பல நேரங்களை அவங்க தொலைச்சிட்டு அந்த வெற்றிக்காக மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொன் பொருள் சேர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் ரேட் ரேஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்மள பல பேருமே ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் அந்த பொன் பொருள் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு குட்டி ஜென் கதையை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டோட தலைநகரான டோக்கியோவில் ஒரு மனிதர் இருக்கார். அவர் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பார். ஏதாவது மீட்டிங்கில் இருப்பார், ஏதாவது ஃபோன் காலில் இருப்பார், ஃபோன் கால்லையுமே ஏதாவது மீட்டிங் போயிட்டுருக்கோம். அவருக்கு நிற்க நேரம் இல்லாமல் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்பார். வெற்றிங்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பார். அவருக்கு அந்த ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். சாப்பிடும் போது கூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். எப்போவுமே 24 மணி நேரமும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பல விதமான சிந்தனைகள்லேயே அவரோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா அவரால் வந்து அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவங்க குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவருக்குன்னு நேரம் ஒதுக்கி அவரோட பொழுதுபோக்குக்காக நேரங்களை வந்து செலவிட முடியல. இது அவருக்கே உணர ஆரம்பிச்சிருச்சு, என்ன நம்ம 24 மணி நேரமே வேலையிலே இருக்கோமே, வெற்றி முக்கியம்தான் ஆனால் அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு சின்ன நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவராகவே ஒரு வீக்கெண்டில் வந்து அவரையே லீவ் எடுத்துக்கிட்டு அந்த டோக்கியோ நகரத்தில் இருக்கிற ஒரு ஜென் மாஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ஜென் மடாலயம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மலைப்பகுதியில் ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த ஜென் மடாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஜென் மாஸ்டரை வந்து இவரை மீட் பண்ணுறாரு. அந்த ஜென் துறவிக்கிட்ட இவர் போயிட்டு இவர்கிட்ட இருக்கிற இவரை பாதிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கூட ஷேர் பண்ணுறாரு. அதாவது இவர் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் தான், ஆனாலுமே இவருடைய வாழ்க்கையில் இவர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவரோட வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயங்களுக்குமே நேரம் செலவழிக்க முடியல, எப்போவுமே பிஸியாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டங்களை அந்த ஜென் துறவிக்கிட்ட பகிர்றாரு. அந்த ஜென் துறவி பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு ஜென் துறவி. பல மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவர் கொடுப்பாரு. உடனே இந்த ஜென் துறவி வந்து, சரி வாப்பா உன்னோட பிரச்சனைக்கு புரிஞ்சிருச்சு, சரி என் கூட கொஞ்சம் நடைப்பயணம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஜென் மடாலயத்திலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி இருக்குது, ரொம்ப அமைதியான இடம். அந்த குளம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த நீர் பரப்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது. உடனே அந்த ஜென் துறவி டக்குன்னு ஒரு கல்லை எடுத்து அந்த குளத்தில் போடுறாரு. போட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படி நிறைய நிறைய அந்த அலைகள்லாம் உருவாகி அப்படியே அந்த தண்ணியை வந்து ஒரு மாதிரி சலசலப்பு ஏற்படுது. அடுத்து ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த சலசலப்பு வந்து நின்றுச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஜென் துறவி என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து ஒரு 4-5 கல் போட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு 2-3 செகண்ட்ஸ் இடைவெளியில் 4-5 கல் போட்டுக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறனா என்ன ஆகுதுன்னா அந்த குளத்தில் இருக்கிற அந்த அலைகள் இருக்குல்ல, அந்த அலைகள் வந்து அமைதியடையவே இல்லை, அந்த சலசலப்பு அதிகமாகிட்டே தான் போகுது, குறையவே இல்லை. இதை வந்து அந்த பிஸ்னஸ்மேன் நல்லா ஒத்து கவனிச்சிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த ஜென் துறவி வந்து இந்த பிஸ்னஸ்மேன் கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த அமைதியான குளம் இருந்துச்சுல்ல, இதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த கல் மாதிரி தான், கல்லுங்கிறது உன்னுடைய வேலை. உன்னுடைய வேலையை வந்து இப்போ இந்த கல் வந்து எப்படி அந்த அமைதியான குளத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அது போல் அந்த வேலையுமே உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை உருவாக தான் செய்யும், அந்த அலைகள் வந்து உருவாக தான் செய்யும். ஆனால் என்னென்னா ஒரு முறை அந்த அலைகள் உருவானதுக்கப்புறம்
நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு சில நிமிடங்கள்னா. இந்த குளத்தில் எப்படி ஒரு சில நிமிடங்கள் வந்து நம்ம ரெஸ்ட்டு விட்ட உடனே அந்த குளம் மறுபடியும் அமைதி நிலைக்கு திரும்பிடுச்சுல, அதுபோல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே இந்த வேலையினால் உருவாக்குற தாக்கம் வந்து நீங்கணும்னா நீயுமே உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு சில மணி நேரங்கள் வந்து உனக்குன்னு நீ ஒதுக்கி உனக்குன்னு செலவிட்டு உன்னுடைய பொழுதுபோக்குக்காக நீ பயன்படுத்திக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து குறையும், மறுபடியும் நீ வந்து உன்னுடைய ஒர்க்குக்கு போகலாம். அந்த ஒர்க்குனால மறுபடியும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம், அது வந்து திரும்பவும் நீ ரெஸ்ட்டு கொடுத்து அதை வந்து நீ வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நீ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீ ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் வைக்கிறாரு. இங்கே பாருப்பா, நான் வந்து தொடர்ந்து இந்த கல்களை போட்டுக்கிட்டே இருந்தேன்ல, அது போடுறதுனால என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, நம்ம தொடர்ந்து இந்த குளத்தில் கல் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அலைகள் வந்து அதிகமாகிட்டே தான் போகும், அந்த அலைகள் வந்து அமைதி அடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, நீ வந்து தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு டர்புலன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை வந்து நீ அமைதிப்படுத்தவே முடியாது. ஏன்னா நீ தொடர்ந்து நீ கல் போட்டுக்கிட்டே இருக்க, அதனால் என்ன ஆகுதுன்னா உடைய வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் இருக்கும், நீ வந்து இந்த அமைதியான ஒரு சூழ்நிலையை பார்க்கவே முடியாது. அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த ரேட் ரேஸ் அப்படிங்கிறத வந்து விடுபடணும்னா ஒரே வழி தான், நீ வந்து ஒரே அடியாக உன்னுடைய வேலை பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ வந்து அமைதியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு இந்த பொன் பொருள் அப்படிங்கிறது அவசியம்தான், அவர் அது இருந்தால் தான் அவங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்க. நீ வேலை செய்கிறன்னா வேலை செய்கிற டைமில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ உனக்குன்னு ஒரு ஃப்ரீ டைமை ஒதுக்கிக்க, அந்த ஃப்ரீ டைமை உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச அந்த பொழுதுபோக்கான விஷயங்களை செய். அப்படி செய்கிறதுனால என்னென்னா நீ அந்த ரேட் ரேஸ்லேருந்து ஒரு சில மணி நேரங்கள் விடுபட முடியும், விடுபட்டுட்டு மறுபடியும் என்னன்னோ மறுபடியும் நீ வந்து ஒர்க்குக்கு போயிட்டு உன்னுடைய வேலையை பார்க்க முடியும். அப்படி பண்ணுறதுனால நீ வேலையுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், உன்னுடைய தொழிலுமே ரொம்ப லாபகரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு புரியுது, நாம் வந்து ரேட் ரேஸில் ஓடுறது தவறு கிடையாது, ஆனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம ஒர்க்கையுமே, நம்முடைய ஒர்க்கு அப்புறம் நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய பொழுதுபோக்கு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இந்த ரேட் ரேஸ்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. அவர் அந்த ஜென் குருக்கிட்ட நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியாக போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் சரி, அவர் வேலையை வந்து புறக்கணிக்கவெல்லாம் செய்யலை, அப்போவுமே ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கார். அவ்வளோ கடினமாக உழைச்சாலுமே அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவருக்குன்னு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக மாறிடுச்சு. வேலையும் போய்கிட்டு தான் இருக்குது, அதே போல் அவளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவங்க கூட ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகுது, அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குறாரு, அதனால் அவரையுமே அவர் வந்து எக்யூப் பண்ணிக்க முடியுது. இதனால் அவர் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப நிம்மதியாக போயிட்டுருக்கு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறம்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் வேலையினால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, வேலைங்கிறது நீங்கள் வந்து பொருட்கள் ஈட்டுறதுக்கான ஒரு வழி தான், அது முக்கியம்தான், ஆனால் அது மட்டுமே முக்கியம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அப்புறம் நீங்கள் எல்லாமே தான் முக்கியம், அதனால் அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ரேட் ரேஸ்லேருந்து விடுபட முடியும். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரே அடியாக இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரியும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மக்கள் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி உங்களையுமே கவனிச்சிங்க. இப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரேட் ரேஸ்லேருந்து விடுபட முடியும். நீங்கள் ஒரே அடியாக அந்த ரேட் ரேஸ்லேருந்து நின்றுவலாம் முடியாது, ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் வேகமாக உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையுமே செய்ய முடியும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையிலேருந்து நீங்களேருந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.